வாங்க இன்னைக்கு நம்ம கிராமத்து முறையில் காரசாரமான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க, மண் கடாய் இது கூட சொல்லிக்கலாம். இதை இதில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு தாளிக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், ஒரு பிரிஞ்சலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், 2 நல்ல பெரிய வாகுல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினங்க. நம்ம போட்டது வந்து கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு தரும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி ஆச்சுங்க. இஞ்சி பூண்டுங்க நான் வந்து இப்போ அம்மியில் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். எப்போவுமே புதுசாக அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் போகிறதுட்டோ, இந்த மாதிரி புதுசாக அரைச்சிக்கலாங்க. இது பச்சை வாசனை போடுறளவு நல்லா வதங்கணும். இப்போ 1/2 கிலோ சிக்கனுங்க இதே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அதை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினேங்க. இது வதங்கும் போதே நம்மளுக்கு அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு முத்து முட்டாக தெரியுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வதங்குச்சுன்னு தெரியும். நல்லா சிக்கன் நல்லா வதங்கலாம். எண்ணெயிலேயே வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினேங்க. இந்த இஞ்சி பூண்டு வதக்கும் போது நம்மளுக்கு வாசனை நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டு தரக்கூடிய குழம்புங்க இது. இப்போ நல்லா வதங்கி கறி பாருங்கள், முட்டு முட்டாக தெரிஞ்சு பாருங்கள். நம்ம போடும்போது அப்படியே ஒரு தண்ணி மாறி கொஞ்சம் இருந்தது பார்த்தீங்களா, இப்போ பார்த்தாவே தெரிஞ்சு பாருங்கள், அப்படியே முட்டு முட்டாக இருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயில் வதங்கியிருக்குங்க இது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி 2 நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து மசாலா தூள் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூளுங்க 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனுங்க, கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம கலக்கி அப்படியே கலக்கினுங்க. இந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம கலந்தது எடுத்து சிக்கனை ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்து ஊற்றினுங்க. அப்போ தான் இந்த காரெல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே ஊறும். நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலர் பாருங்கள், அவ்வளோ கார சாரமாக தெரிஞ்சு பாருங்கள். இது வந்து வீட்லேயே அரைச்சி தூளுங்க, அதனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. கடையில் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியூராக தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து அடிக்கடி கலந்து விடுங்க. விட்டு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மேலே சேர்த்துட்டு இப்போ அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரங்க. எந்த நோய் நொடியும் வராது. ஆயுள் அதிகரிக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் இப்போ மண் சட்டியில் தாங்க எது ஒன்று செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ தான் ஸ்டீல் பாத்திரம், எதோ சில சில பாத்திரங்கள் நாஸ்டிக் எல்லாம் வருது. இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுங்க இந்த மண் சட்டியில் செஞ்சுருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு குழம்பு நல்லாவே எடுத்துருக்குங்க. காரசாரமான சிக்கன் குழம்புங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மண் சட்டியில் செய்கிறது ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி வைக்கலாம். இப்போ இந்த இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் கூட இந்த குழம்பு பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்கேன். இதில் வந்து அதனால தாங்க இந்த மண் சட்டியில் செஞ்சு தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு கூட சொல்லுவாங்க. மண் சட்டி வந்து நம்மளுக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு ஆயில் அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்து மக்கள் எல்லாம் வந்து மண் சட்டியில் கூழ், சாதம், குழம்பு எல்லாமே மண் சட்டியில் தாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. நீங்களே இந்த மாதிரி மண் சட்டியில் வாங்கி சிக்கன் குழம்பு காரசாரமாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.